Visit India's first underwater tunnel aquarium at VJP Marine Kingdom, Chennai. வெற்றிகரமான தொழில் முனைவோராகிட இணைந்திருவோம் தம்பி பாப்பா குழுமத்தில். பார்க்கும்போது நல்ல அழகா இருக்குயோ கோவிதை பார்க்கும்போது, ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தாதான் தெரியும். மழை வெள்ளம் வந்துச்சு, 6 வருஷமா எங்க வீட்டுல தண்ணி வந்துனே இருக்கு. இது வரைக்கும் தண்ணி இருக்கு. நாங்க ஓலை வீட்டுல இருந்தோம், அப்ப கூட எங்க வீட்டுல அது ஓலை வீடு ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சுன்னா நாங்க ஏதோ பாத்திரத்தை வச்சுட்டு இருப்போம். தண்ணி எங்க அம்மா முட்டி இந்த கால் வரைக்கும் இருக்குது தண்ணி, அவ்வளவு தண்ணி இருக்குது. அந்த இன்னமும் யாரும் ரெடி பண்ணல. எதுவுமே உங்களுக்கு இல்லை இல்லைன்றதுதான் சார் இந்த வரைக்கும் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. தவிர நம்மளுக்கு இருக்கு திருப்தியா நிம்மதியா படுக்கலான்ற இது வரைக்கும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கேளுங்க அந்த கண்ணினாரு. இது நாத்திகமானா ஒரு ரொம்ப பயம், வெட்டுறது இது மாதிரி மேல இருந்து கீழே ஓடுறது, சண்டை நடக்கிறது, இதெல்லாம் வந்து நேச்சுரலா நாங்க பாக்குறோம். எவ்வளவு குட்டி குட்டி பசங்களாம் படி ஒருத்தல் இந்த கெஞ்சான்னு சொல்றாங்களா அதை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு அண்ணனை பார்த்தா அண்ணனு கூப்பிட பசங்க அதே போதை போட்டுச்சுனா ஏ என்னடா அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஆயிலாயிடுது. எதனால அந்த போதையினால. மயிலாப்பூர் இருக்கு, ரிசர்வ் பேங்க் இருக்கு, சைதாப்பேட்டை இருக்கு, தேனாம்பேட்டை இருக்கு, வண்ணாரப்பேட்டையில இருந்து இருக்காங்க, பூக்கடை ஜனங்க, அந்த பல்ல ஹாஸ்பிட்டல் இருந்து இருக்கிற ஜனங்க, நிறைய ஜனம் இருக்கு. எல்லா அரியத்தையும் வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லா அத்தையும் கூப்ப சாவு கொடுங்களை கொட்டுவாங்க பார். அந்த மாதிரி கொட்டிட்டாங்க இங்க இட்டு வந்து எங்களை எங்க இடத்துலயே இடம் கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா கூட நாங்க நல்லா இருந்திருப்பாங்க. எவ்வளவு பொம்பளைங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டாங்களோ இன்னைக்கு அவ்வளவு பொம்பளைங்க கண்ணகி நகருக்கு வந்தோன்னும் வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு, வேலைக்கு போனாதான் அவங்க பிள்ளைங்க படிக்கும். ஏன்னா ஆம்பளைங்க வெளியில போயிட்டு லேட்டா வந்தானா யாரோ பண்ற தப்பு கூட நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட பிடிச்சிடறாங்க. இவன் பேர்ல இத்தனை கேஸ் இருக்குதுன்ட்டு அந்த ஏரியால நிறைய இருக்குதான் இந்த ஏரியால நிறைய இருக்குதான்னு அப்ப போய் பார்த்தா தெரியும். ஏன்னா அந்த ஏரியால அவன் வேலைக்கு போனான், இந்த ஏரியால அவன் வேலைக்கு போல. நாங்க எங்கன்னா வேலைக்கு போனா கண்ணகி நகர்னாலே வானான்றாங்க, அதனாலே நாங்க வந்து பேர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ துறப்பக்கம்னு சொல்லிதான் நாங்க வேலை செய்யறோம். அவங்களுக்கு ஒரு மைண்ட் தாட்ல அமைஞ்சிச்சு கண்ணகி நகர்னாலே ஒரு ஒரு திருட ஏரியா, ஒரு ஒரு ரவுடி இடம், அந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ள இருந்துச்சு. ஏதோ ஒருத்தர் பண்ற தப்பால இங்க இருக்க எழுநகர் கண்ணகி நகர் சொன்னா எல்லா மக்களும் தப்பா நினைக்கிறாங்கல்ல, அது வந்து வேண்டாம் மாறணும். அது கொஞ்சம் இருக்குங்க 10,000 மேல இருக்குங்க பசங்க. அரசு மேல்நிலை பள்ளின்ட்டு இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, அது ஒரே ஸ்கூல் தான். இத்தனை ஏரியாக்கு ஒரு ஸ்கூல் போதுமா? கேர்ள்ஸுக்குன்னு ஏதோ ஸ்கூல் கிடையாது. நாங்கெல்லாம் சாந்தம் அனுப்புறோம் ஸ்கூலுக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் போனா இங்க இருந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் போனா 102 போய் எப்படியோ டிராவல் ஊருக்கு போற மாதிரி இருக்குது. ஒன்னு ஒரு நாள் அதுக்காகவே போயிடுது. இந்த பக்கம் வந்துட்டு மழை பெஞ்சா தண்ணி வந்து அப்படியே இதுல படவை அப்படியே ஷாக் அடிக்குது. பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்றது பயமா இருக்குது. நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு நெருப்பு வந்துகினே இருக்கு. இந்த பக்கம் அப்படியே இழுத்துக்குச்சு. இது கட்டையில தூக்கி அடிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க விழுந்துட்டாங்க. சப்போஸ் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தை ஏற்பட்டா என்ன பண்றது? இபி ஆபீசர் வர பார்த்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், காசு கலெக்ஷன் பண்ணி நீங்களா இதை சரி செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஒரு வீட்ல ஒரு ஒருத்தவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும். இங்க முக்காசி பார்த்தாலே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. தண்ணி நீங்க குழல அடிச்சு பாருங்க, தண்ணி விட்ட உடனே ஃபர்ஸ்ட் எடுத்து நல்ல தண்ணி வரும். முக்காவாசி நாத்த தண்ணி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் நல்ல தண்ணி வரும். நிறைய பேருக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு தோல் உரியுது, ஒரு ஒருத்தவங்களுக்கு அப்படியே சரங்க மாதிரி புண்ணு புண்ணு ஆயிடுது. பீச் தண்ணி வந்து ஸ்கிரீன் பண்ணி வரதுனால எங்களுக்கு எப்படி எங்கிருந்து வருது அதெல்லாம் தெரியல. என்ன பண்றாங்க சொன்னா அப்படியே குப்பைகளை கொட்டுறாங்க. ஜன்னல திறந்து எங்களால வந்துட்டு இயற்கை காத்து வந்து சுவாசிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல்லு, கீழே பாம்புலாம் வரும், பாம்பு வரும், பூச்சி வரும், எல்லாமே வரும். அவ்வளவு பாட்டில் இருக்கும், அவ்வளவு குப்பை இருக்கும். கீழே இருக்கவங்களும் மனுஷா தானே, மேல இருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்க, அவ்வளவு குப்பை போடுவாங்க. 5,00,000 பேருக்கு எத்தனை பேருக்கு சுடுகாடு இருக்குன்னு பாருங்க சார். இவ்வளவுதான் சார் எங்களுக்கு சுடுகாடு. அதுல வந்து மூணா பிரிச்சு ஒன்னு கிறிஸ்டின், ஒன்னு இந்து, ஒன்னு முஸ்லீம்ன்ட்டு. அதுவே எங்களுக்கு ஒரு உரிமையா இல்ல சார். ஏன்னா இவங்கள புதைச்சி தூக்கணும்னே மறுபடியும் அந்த வேவாத போனதுதான் மம்பளையும் போட்டு புதைக்கிறாங்க. திருடுறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு ரொம்ப இப்போ. ஏன்னா இந்த எந்த பக்கம்னாலும் ஓடலாம் திருடுறவங்க. எவ்வளவு போன் காணாம போயிருக்கு, வீட்டுல இருக்கிற பொருள் எவ்வளவு காணாம போயிருக்கு. தாப்பால் போட்டு பின்னாடி சைடு கூட எங்களால போக முடியாது. எங்க வீட்லயே 20,000 போன் கிட்ட போயிருக்குது. எங்க வீட்டுல பக்கத்து பக்கத்து வீட்டுல 4 ஃப்ளோர்லயும் பொருள் காணாம போவோம். 12 திறந்து 10 மூடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் 11 போனாலும் சரக்கு கிடைக்கும், பிளாக்ல போனா கிடைக்கும் அப்படின்னு தானே. அதை கொடுக்காம இருந்தா எவ்வளவு பேர் திருந்துடுவாங்க சார்? கண்ணகி நகருக்கு வயசு என்ன? கண்ணகி நகருக்கு வயசுன்னு பார்த்தா 22 ஆயிடுச்சு. இப்ப இந்த கண்ணகி நகர்ல இருக்கக்கூடிய மக்கள், பூர்வக்குடி மக்கள் சென்னைக்கு எங்கிருந்தெல்லாம் இருக்காங்க? இங்க இல்ல நிறைய ஏரியா இருக்கு. மயிலாப்பூர் இருக்கு, ரிசர்வ் பேங்க் இருக்கு,
சைதாப்பேட்டை இருக்குது, தேனாம்பேட்டை இருக்குது, வண்ணாரப்பேட்டையிலேருந்து இருக்காங்க, பூக்கடை ஜனங்க, அந்த பல்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஜனங்க, நிறைய ஜனம் இருக்குது. நாங்கள் எல்பன் கேட்டு சௌகார்பேட்டை தேனாம்பேட்டிலேருந்து இங்கே வந்திருக்கோம். சைதாப்பேட்டையில் இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தது வந்து வள்ளூர் கோட்டை பேக் சைடு, அந்த பாம்பு ஹோட்டல் பேக் சைடு. அங்கே ஒரு சிலர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக நிறைய விஷயங்கள் அப்படின்றது ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய நல்லவங்க இருந்தாலும் ஒரு சிலர் அப்படின்றது எல்லா பக்கத்துலையும் இருக்கிறாங்க. அதே போல தான் கண்ணகி நகரில் அப்படின்றதும். இப்போ அந்த மாதிரி என்ன விஷயம்லாம் அந்த ஒரு சிலர் பண்றாங்கல்ல சார், அந்த ஒரு சிலர் கூட பண்ண வச்சது யார் சார்? அவங்க அதுங்க அந்த வீட்டில் இருக்கமா, அங்கே அந்த ஏரியாவில் இருந்தாங்களா பண்ணாங்களா? அந்த ஏரியாவில் ஸ்டேஷனில் போய் எடுத்து பார்க்க சொல்லுங்க, ஒரு ரிப்போர்ட் சீட் எழுதுவாங்களே, இவன் பேரில் இத்தனை கேஸ் இருக்குதுன்ட்டு. அந்த ஏரியாவில் நிறையதான், இந்த ஏரியாவில் நிறையதான், அப்போ போய் பார்த்தா தெரியும். ஏன்னா அந்த ஏரியாவில் அவன் வேலைக்கு போனோம், இந்த ஏரியாவில் அவன் வேலைக்கு போகல. அதனால இன்னொருத்தவங்களை பார்த்து அப்படியே பசங்க கெட்டு போகிறது தானே சார். அவனா முன் வந்து நான் இந்த தப்பை பண்ணுறேன், அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் சார். டெய்லியும் நாத்திகாமனா ஒரு ரொம்ப பயம், எங்கே இந்த குச்சிட்டாங்கன்னா ஊந்துருவாங்களா என்ன அப்படின்றது ஒரு பயம். ஐயோ சண்டை வரமா, அது வேற ஒரு பக்க பயம். தண்ணி போட போய் என் புள்ள மூணாவது இதுலேருந்து உழுந்து செத்து 2.5 வருஷம் ஆகுது. இந்த விஷம் தான் 3வது வருஷம். அப்புறம் இந்த கஞ்சா ஸ்மெல்லாம் ரொம்ப அடிக்குது. அதெல்லாம் எங்களுக்கு அந்த ஸ்மெல்லுனா காவால் இருந்தோம், காவா கூவாங்கரையில் தான் இருந்தோம். அந்த ஸ்மெல்லுன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கெல்லாம் வந்தால் அப்படியே அவங்க அடிக்கிறது போது எங்களுக்கே அந்த ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப பொம்பளை பசங்களை வச்சு நீங்கள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் குழந்தைங்கள வீட்டுக்குள்ள விட்டுட்டு போக முடியாது. எங்கள் ஏரியா நாங்கள் அந்த கஞ்சானா என்னன்னு தெரியாது. நாங்கள் இங்கே வந்துதான் கோலை அதெல்லாம் பார்த்துருக்கோம், கண்ணு எதிர்க்கல பார்த்துருக்கோம். நடந்து நிறைய நான் 2-3 கோலை இங்கேயே நாங்கள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் நடக்கிற மாதிரியே இங்கே நடந்துருக்கு. அதுமாதிரி அந்த பசங்களாம் சின்ன சின்ன பசங்க என்னென்ன பண்ணுன்னு தெரியாது. கஞ்சா அடிச்சுட்டு அப்படியே படுத்து உருள படுத்துட்டு இருக்குங்க. என்னடா பண்ணுறீங்கன்னா பயமாக இருக்கும், அவங்கள்ட்ட பேசுறதுக்கு பயமாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ள கதவு சாத்திட்டு இருப்போம். காலையில் எங்கள் வீட்டுக்காரங்கன்னா இங்கேருந்து பாரிஸ்க்கு வேலைக்கு போகணும். 2 hours நைட் இப்போ கவசத்து நம்மளுக்கு அங்கே தேனாவில் இருக்கும்போது எல்லாமே பக்கமாக இருக்கும். இப்போ எல்லாமே தூரமாக இருக்குது. நான் வேலைக்கு போய்ட்டு 2 hours, 4 hours போயிடுது. நைட்டு 11 மணி. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே கதவு சாத்திட்டு இருந்தால் தான் பாதுகாப்பு. நாங்கள் அங்கெல்லாம் இருக்கும் போது பப்ளிக் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ குழந்தைங்கள வெளில விடுறதுக்கு விளையாடுறதுக்கெலாம் பயமாக இருக்குது. சின்ன சின்ன பசங்களாம் கூட பீடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க, குடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து இந்த சரௌண்டிங்கில் சும்மாவே சுற்றி பார்த்துருவாங்க, எவ்வளோ குட்டி குட்டி பசங்களாம் படி ஓரத்தில் நின்று டம் வச்சிட்ருக்கோம். அந்த டம்முனா அது பீடி சிகரெட் கூட இருக்காது, இந்த கெஞ்சான்னு சொல்கிறாங்களா அதை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ரவ பசங்க ஒரு அண்ணனை பார்த்தா அண்ணான்னு கூப்பிட்ற பசங்க அதே போதை போட்டுச்சுன்னா ஏ என்னடா அப்படின்னு கூப்பிட்ற அழுக்கு ஆயிலாயிடுது. எதனால? அந்த போதையினால. மொத்தம் எங்களுக்கு மாற்றுறது போதை பழக்கத்தை கண்ணகி நகர்லேருந்து துண்டமாக சுத்தமாக மாற்ற முடியும்னு நான் சொல்லலை. ஒரு அளவுக்காவது மாற்றினா என் பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கும். போலீஸ் ரவுண்ட்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க, வராங்க என்ன பிரயோஜனம்? இப்போ நான் கூட உங்களை பிடிக்க வரேன், இப்போ என்கிட்ட ஒரு பைசா வாங்கிட்டீங்க, இந்த பைசா வாங்குறதுக்கு நான் ஊர்லாம் தண்டனை எடுத்துங்க நான் வருவேன். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்கன்ட்டு நான் ஊர்லாம் தண்டனை வச்சுருந்தேன். நீங்கள் காசு கொடுக்குறவங்க கொடுத்து இருப்பீங்களா? வீட்டில் வெளில தானே ஏந்து போவீங்க மறைமுகமா? அதேமாரி தான் சார். அவங்க வர்றது ஊருக்கே தெரிவிச்சுன்னு வந்தாங்கன்னா அப்படி நான் எப்படி சார் இருப்பேன் வீட்டில்? அந்த இடத்துல எப்படி இருப்பேன், விற்கிற இடத்துல இருப்பேனா? லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா குழந்தைங்க லேடிஸ்லாம் வந்து இன்னும் ரொம்ப தூரம் வேலைக்கு. ஏன்னா இங்கே ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. இப்போ ரேஷன் கடைக்கு மாட்டோம், ஒரு பாமாயில் ஏன்னா வீட்டில் கஷ்டமாக இருக்குது. வீட்டில் ஏதோ ஒரு பாமாயில் கொண்டா இல்லை இல்லை அடுத்த மாதம் தான் இந்த கார்டுக்கு, ஒரு கார்டுக்கு ஒரு பாமாயில். அதேமாரி ஒரு ஆம்பளைங்களுக்கு போடுங்க, ஒரு ஒயின் ஷாப்பில் போயிட்டு இந்த கார்டு எத்தனை அவனுக்கு நீங்கள் ஒரு நாளுக்கு மட்டும்தானே உனக்கு சரக்கு தருவேன், அடுத்த வாட்டி வந்தால் தரமாட்டேன். அதேமாரி விற்கிறவங்களுக்கும் தோணும் நம்மளுக்கு இந்த கார்டு எத்தனை போனால் 10 bottles தருவாங்களா, 10 மணிக்கு மேலே போல சரக்கு தருவாங்களா? எதுக்கு அப்போ கவர்மெண்ட் நின்று விற்கிறாங்க? 10-12 மணிக்கு தருந்து 10 மணிக்கு மூடுறாங்களே, அதுக்கப்புறம் 11 மணிக்கு போனாலும் சரக்கு கிடைக்கும், பிளாக்ல போனால் கிடைக்கும் அப்படின்றதுனால தானே. அதை கொடுக்காம இருந்தால் எவ்வளோ பேர் தெரிஞ்சிருவாங்க சார்? ஒரு பழமொழி சொல்ல, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி படத்தில் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, சொன்னீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க மாட்டேங்கன்ட்டு. பொண்ணு பிள்ளை ஒரு ரெண்டு பேரையும் கொடுத்துட்டு ஒன்று இந்த பையனை கொல்லி இல்லை இந்த பொண்ணை கற்பழி இல்லை இந்த மதுவை குடிச்சிட அப்படின்ட்டு. ஆனால் ஐயோ இதை கொண்டா பாவம் அதை கொண்டா பாவம்னுவாங்க. கட்சியில் நம்ம குடிச்சிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த குடிச்சதுனால அந்த பொண்ணையும் கற்பழிச்சிட்டான், அந்த பையனையும் கொலை பண்ணிட்டான். இந்த குடினால மூணுமே போச்சு இல்லை. அந்த லேடிஸ் போனால் தான் அந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு எல்லாத்துக்கும் வீட்டு வாடகை கொடுத்துட்டா அப்போ அவங்க எங்கே சார் போவாங்க? இப்போ அவங்க வார வட்டிக்கு வாங்கணும் இல்லை மாத வட்டிக்கு வாங்கணும். அந்த வட்டிக்கு வாங்குறதுக்கு அவங்க இன்னொரு குட்டி போடணும், இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்கணும். வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை டார்ச்சர் பண்ணணும், பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணணும். அந்த பிள்ளைங்க வேறு ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கோசம் போலீஸ்காரங்கிட்ட போய் மாட்டி அது ஒரு டார்ச்சர் ஆகுது. எவ்வளோ பிரச்சனை சார், எங்களால் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல்னா வீட்டில் இருந்தால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எல்லா பொம்பளைங்களும் வேலைக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. 6 வருஷமாக நான் பட்ட கஷ்டம் இருப்பார், அந்த மாதிரி கஷ்டம். என் புருஷன் ஒரு ஹாண்டிகேப்பரு, அவரை போட்டு அடித்து என்ன அடித்து ஒரு நரக வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி நாங்கள் இருந்தோம் அந்த வீட்டில். அதாவது என்ன சொல்கிறது, ஜெயிலில் கூட என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கூட நாங்கள் இருக்க முடியல அந்த வீட்டில்.
ஒரு நாலு வீடு மட்டும்தான் சார். அந்த நாலு வீடும் எங்களை பண்ணாத கொடுமை பண்ணாங்க. ஃபுல்லாக வேவாத வெயிலில் பெருக்கி உப்பியாளி போட்டு மூத்திர தள்ளி போட்டு பீயாளி போட்டு தான் நாங்கள் வரோம். என்ன நாங்கள் சும்மா எங்களுக்கு யாரும் வீடு திறந்து விடல, வாடகை கொடுக்குறோம். ஒரு ஹேண்டிகப்பர் மேலே நீ கையை எப்படி வைப்ப? அசிங்கமாக கேட்குறாங்க சார், பொண்ணடா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வார்த்தை கேட்க தகுமா? ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க சொந்த வீட்டுக்காரங்க, ரொம்ப வாடகைகளும் ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க சார். இப்போது நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க, கணவனை இழந்த பெண்கள் அப்படியானவங்களும் நிறைய பேர் கண்ணகி நகரில் இருக்காங்க அப்படின்னு. அப்படி இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் கணவரை கைவிட, ஏதாவது இந்த மாதிரி சூழ்நிலையே எவ்வளோ பேர் கணவர் இறந்துட்டவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த போலீஸ்காரங்களை மாட்டி இல்லை மாதிரி வேலை இல்லாத கொடுமையில் எவ்வளோ பேர் அவமானத்தில் எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிக்கணுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன வயசு பசங்களா, 22 வயசு பொண்ணை பார்த்தா வீட்டுக்காரங்கன்னா இறந்துட்டார், என்ன பண்ணிக்கினானா தூக்க மாட்டேங்கிறார். நிறைய பேர் கேளுங்க, உங்ககிட்ட என்ன பண்ணீங்க தூக்க மாட்டேங்க, உங்ககிட்ட என்ன பண்ணா மருந்து கஷ்டம், இதை தான் சொல்லுவாங்களே தவிர எங்கள் வீட்டுக்காரர் நோய் வந்து சேர்த்தாரு ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்தாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகுந்த வேலை இல்லை, வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை, எதுவுமே அவங்களுக்கு இல்லை இல்லைன்றது தான் சார் இந்த வரைக்கும் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிறது தவிர நம்மளுக்கு இருக்கு திருப்தியாக நிம்மதியாக படுக்கலான்ற இது வரைக்கும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு கேளுங்க. இந்த கண்ணினர் திருடுறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது ரொம்ப இப்போ. ஏன்னா இந்த எந்த பக்கம்னாலும் ஓடலாம் திருடுறவங்க. எவ்வளோ ஃபோன் காணாமல் போயிருக்கு, வீட்டில் இருக்கிற பொருள் எவ்வளோ காணாமல் போயிருக்கு. அங்கே நாங்கள் ஓலை வீட்டில் இருந்தாலும் எல்லாமே எங்கள் வீட்டு பொருளாக பாதுகாப்பாக இருக்கும். தாப்பால் போட்டு பின்னாடி சைடு கூட எங்களால் போக முடியாது. எங்கள் வீட்லேயே 20,000 ரூபாய் ஃபோன் கிட்டே போயிருக்குது. எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் 4 ஃப்ளோர்லேயும் பொருள் காணாமல் போவோம். இங்கே ஷூட்டிங்லாம் நிறைய ரொம்ப பார்க்குறதா இருக்குது. எது நேர் எல்லாம் நாங்கள் படத்து தான் பார்ப்போம், இங்கே நேராகவே பார்க்குறோம். ஒரு ஒரு காட்சியெல்லாம் வெட்டுறது, இதுமாரி மேலே இந்த கீழே ஓடுறது, சண்டை நடக்கிறது, இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நாங்கள் பார்க்குறோம். கண்ணகி நகர்லேருந்து வரோன்னு சொன்னால் என்ன பதில் வருது அவங்க கிட்ட? மொத்தம் கண்ணகி நகரா அப்படி மொதல் அந்த ஒரு அதிர்ச்சின்றது ஃபஸ்ட் ஆரம்பிச்சா கண்ணகி நகரா அப்படியே ஒரு சிரிப்பு, ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு கேவலமாக ஒரு சிரிப்பாங்க, கண்ணகி நகராண்ட பையன், கண்ணகி நகராண்ட அந்த அக்கா அப்படின்வாங்க. அப்படியே அந்த கையை வீசிக்கின்னு ஒரு இதுவாக அந்த 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 வார்த்தை எப்படிக்குது உங்களுக்கு ஏகாதாரமாக இருக்குது. அப்போ நம்ம கண்ணகி நகர்னா அவ்வளோ கேவலமா? அப்போ அந்த அங்கே இருக்கிறவங்களும் மனசால் தானே. அப்போ அவங்களுக்கு கண்ணகி நகர் உருவாகலை, கண்ணகி நகரில் தான் அவங்கள உருவாக்குனாங்க. அவங்களாம் வந்து கணக்கி நகரில் உருவாக்கலை. அவங்க எங்கேயே இருந்தாங்க, அவங்கவுங்க ஊரில் அப்படியே அப்படியே இருந்தாங்க, அவங்கவுங்க பிறந்த வளர்ந்த இடத்துல. நான் எல்லாரும் தீங்க வந்து கணக்கி நகரில் போட்டு எல்லாரும் பேரும் கணக்கி நகர் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆகுது அங்கே வீடு எடுக்கிறேன்னு எங்களுக்கு எல்லாரையும் இங்கே எல்லாரையும் தீங்கணும் வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லா அத்தையும் குப்பை சாவு கொடுங்களை கொட்டுவாங்க பார், அந்தமாரி கொட்டிட்டாங்க. இங்கே இட்டுனு வந்து எங்களை எங்கள் இடத்துலேயே இடம் கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா கூட நாங்கள் நல்லா இருந்திருப்போம். அந்த நாங்கள் எங்கன்னா வேலைக்கு போனால் கண்ணகி நகர்னாலே வேணான்றாங்க, அதனாலே நாங்கள் வந்து பேர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோம், துறப்பாக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வேலை செய்கிறோமே. அவங்களுக்கு ஒரு மைண்ட் தாட்டில் அமைஞ்சிச்சு கண்ணகி நகர்னாலே ஒரு ஒரு திருட ஏரியா, ஒரு ஒரு ரவுடி இடம் அந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருந்துச்சு. அவங்களுக்கு அதே தான் பதிவாயிடுச்சு. எல்லாம் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், 6-6 வீடு 7 நகர் அங்கே 15,000 இருக்குது கணினி நகர், எல்லாருமே சேர்த்து எவ்வளோ லட்சக்கணக்கில் இருக்கிறோம். அது லட்சத்தில் யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட கணினி நகர் எங்கள் சொந்தக்காரங்களை கேட்குறேன், எப்படி தான் அங்கே இருக்கிறீங்க, எல்லாரோட சொந்தக்காரங்க எப்படிங்க இருக்கிறீங்க கேட்டால் எங்களுக்கு இதான் வீடு, நாங்கள் சென்னையில் இருந்தோம், அங்கேருந்து இங்கே வீடு கொடுத்தாங்க, நாங்கள் அதான் வீடு, அதுக்காக நாங்கள் எல்லாரையும் தப்பு சொல்ல முடியும். அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க இதே இடத்துல வேலைக்கு போனால் ஒரு 5 வருஷம் இங்கே பழகணும், அந்த 5 வருஷமாக அவங்க போயின்னு வந்துன்னு இருந்தது அந்த இடத்துல இருக்கிறவங்க பார்க்கணும், அவங்க இந்த சைடு தான் போகிறாங்க, அப்போ தான் அவங்களை வேலைக்கு கூப்பிடுவாங்களே தவிர ஏமா நீ வா புதுசாக எங்கள் வீட்டுக்கு வேலைக்குதுன்னு யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஒரு பையனை கூட சரி அந்த இடத்துல அவன் போயின்னு வந்துன்னு நல்ல பேர் எடுத்தாது அந்த இடத்துல புதுசாக எனக்கு சார் நான் கணக்கு நேரில் இருந்து வரேன்னு யாராவது ஒருத்தர் உடனே வேலை எடுத்துக்க சொல்லுங்கள், வேறு யாராவது ரெக்கமெண்டேஷன் வேணும். ஏதோ ஒருத்தர் பண்ணுற தப்பால் இங்கே இருக்க 7 நகர் கணக்கு நகர் சுனாமி எல்லா மக்களையும் தப்பாக நினைக்கிறாங்கல்ல, அது வந்து வேண்டாம், மாறணும், அது கொஞ்சம் மாறணும். எல்லாருமே அதேமாரி அதே என்ன நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிடணும் தான் நாங்கள் நினைக்கிறோம், யார் பொருள் தின்னும் அப்படிலாம் நாங்கள் நினைக்கல. இன்றைக்கும் என் வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, வேலைக்கெல்லாம் நாங்கள் போனோம் தேனம்பட்டிக்கு தான் போனோம். இப்போ பரவாயில்ல, இப்போ கிட்டலாம் வந்துச்சு, இங்கேயே நிறைய என்ஜிஓஸ்லாம் வந்து நிறைய வேலை வாய்ப்புலாம் கொடுக்குறாங்க, பரவாயில்ல முதல்ல விட இப்போ பரவாயில்ல சார். எவ்வளோ பொம்பளைங்க வீட்டில் இருந்து சாப்பிட்டாங்களோ இன்றைக்கி அவ்வளோ பொம்பளைங்க கண்ணகி நகருக்கு வந்தோன்னும் வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு, வேலைக்கு போனால் தான் அவங்க பிள்ளைங்க படிக்கும். ஏன்னா ஆம்பளைங்க வெளியில் போயிட்டு லேட்டாக வந்தானா அந்த ஒரு காரணத்துக்கோசமே வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க ஆம்பளைங்கள வேலைக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு முக்கவசி பயப்படுறாங்க. ஏன்னா லேட்டாக வந்தால் இதனால ஐயோ போலீஸ்காரங்க எங்கே அவங்க உடம்புலிக்கு ஏதாவது புடிச்சிட்டு வந்தாலும் போலீஸ்காரங்க எங்கே பிடிச்சிருவாங்க, யாரோ பண்ணுற தப்பு கூட நல்லா இருக்கிறவங்களை கூட பிடிச்சிடுறாங்க. அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று போனால் கூட நம்மளுக்கு வந்து ஸ்டேஷனில் போனாலும் ஒரு மரியாதை கிடைக்கல, ஏதாவது ஐயோ நம் பிரச்சனை அப்படின்னு பண்ணால் ஏச்சி போடி வாடின்ற ஒரு இது இருக்குது, அது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எழுத படிக்க தெரியாதவங்களாம் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி எத்தணும்னா அது முடியாது. எப்படி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே கண்ணகி நகர்னு சொல்லும் போதே ஒரு கேவலமாக சிரிக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகணும், ஏன்க்கா இந்த மாதிரி ஏன்க்கா சீட்டு போடலாட்டின்னு கேட்டேன், இல்லடி எங்கள் பொண்ணு கல்யாணன்றதே இந்த இதுலேருந்து வேணான்றா,
இதனால அவங்க ஆஃபீஸில் ஏதோ ஒரு மாதிரியா நினைக்கிறாங்களா அசிங்கமா, இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம். எதனால இந்த ஏரியா இருக்குதுனால கல்யாணமே வேணாம் அந்த பொண்ணுக்கு. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வேணாம், இல்லை கல்யாணமே வேணாம் எனக்கு அப்படின்ற ஒரு இதுனாலே இந்த ஏரியா வந்து சொல்கிறதுனால அவங்க ஆஃபீஸில் கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்னு. எவ்வளோ பிள்ளைங்களுக்கு ஏரியான்றதுனால எவ்வளோ பிரச்சனை வருது. ஏன்னா ஏரியாவை கண்டாலுமே அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களை யாரும் வாழ விடுறது கிடையாது, பொழைக்கவும் விடுறது கிடையாது. அதனால் ஏரியாவை பற்றி கேவலமாகுது. நல்ல ஸ்கூல் வேணும்னா எங்களுக்கு வந்து செஸ் பார்க்கு, எங்கள் தேனாம்பேட்டில் வந்து செஸ் பார்க்கு, திரேசுமா ஸ்கூலு, அதுமாரி ப்ரைவேட் கவர்மெண்ட் சேர்ந்தே இருக்குது. ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க. இங்கே போனாக்கா ஒன்லி நர்சரி தான் போகணும், ப்ரைவேட் ஸ்கூல் தான் போகணும், இல்லாட்டி வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான் போகணும். இந்த ரெண்டும் தவிர்த்து கேர்ள்ஸுக்குன்னு ஏதோ ஸ்கூல் கிடையாது. நாங்கள்லாம் சாந்தம் அனுப்புகிறோம் ஸ்கூலுக்கு. எங்களுக்குலாம் ஸ்கூல் பசங்க படிக்கிறதுக்குலாம் கிட்ட தினமும் 5 மணிக்கு போயிட்டு வரோம் காலேஞ்சி. அதேமாதிரி சில டைம் ஸ்கூல் போகலன்னா செல்லில் தான் படிக்கிறோமே, கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் சரியாகணும். இந்த ஏரியாவிலேருந்து எல்லாம் வெளியில் தான் போய் படிக்கிறது. குறிப்பிட்ட பசங்கன்னு பார்த்தா ஒரு 1500, இங்கே இருக்கவங்க 10,000 மேலே இருக்கவங்க பசங்க, படிக்கிற பசங்கன்னு பார்த்தா ஒரு 1500 பசங்க தான் முக்கால்வாசி இந்த ஒரு ஸ்கூல் தான். அரசு மேல்நிலை பள்ளின்ட்டு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அது ஒரே ஸ்கூல் தான். இத்தனை ஏரியாவுக்கு ஒரு ஸ்கூல் போதுமா? அப்போ வெளியில் தான் அந்த வெளியில் போகிற பசங்களுக்கு பஸ் வசதி வந்து எவ்வளோ ஃப்ரீன்னு பஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரீ பஸ்ஸில் கூட அவங்க ஒரு திருப்தியாக போக முடியல. டைமுக்கு போகணும், டைமுக்கு வரணும், ஒரு வேலை செய்கிறவங்களும் சரி ஒரு ஸ்கூல் போகிறவங்களும் டைமுக்கு எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே இருக்குன்னு ஒரு பேர், ஒரு சட்டியில் ஒரு பானையில் ஒரு சோறு போட்டு இருக்கு இருக்குன்னு தான் இருக்கிறாங்க. அந்த பானை சோறு எத்தனை பேருக்கு பத்தோன்றது தெரியல. இது எனக்கு மட்டும் பத்தமா இல்லை அவங்களுக்கும் சேர்த்து பத்தமானு எனக்கு தெரியவே இல்லை சார். இதனால் எவ்வளோ பிள்ளைங்க லைஃபு, பொம்பளை பிள்ளைங்க இதனால் வேலைக்கு போக முடிய வேலைக்கு போயிட்டு அவங்க லைஃப்பை வீணாக்கின்னு, இதனால் ஆம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு பசங்க கூட சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டு இங்கே இது பண்ணேன், அந்த தப்பை மன்னிச்சு விடுறது, அதை வந்து பெருசாக்கி பசங்களுக்கு மெயின் மாற்றிட்டு அதே தப்பை தான் பசங்க போய் மறுபடியும் பண்ணுறதுனால அதுங்க லைஃப்பை பண்ணு ஒன்று சூசைட் பண்ணிக்கிதுங்க. பொம்பளை பிள்ளைங்க படிக்க முடியாமல் அதுங்க லைஃப்பை வீணாங்கிட்டு அதுங்க சூசைட் பண்ணிக்கிதுங்க. எவ்வளோ இந்த ஏரியாவில் நடக்குது. இதனால் எவ்வளோ மன கஷ்டத்தில் பெற்றவங்க எவ்வளோ உருகி அதனால் அதுங்கள வேலைக்கு போக முடியாமல் லைஃபை கெடுத்துக்கிட்டு இதில் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சார். படிச்சுட்டு ஒன்றுக்கு ப்ரோஜனம் இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. லேடிஸ் தான் முக்கால்வாசி போகிறாங்க வேலைக்கு. அவங்க போயிட்டு வந்தால் தான் இங்கே நிறையா விஷயம் குழந்தைங்களாம் படிக்க வைக்க முடியுது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பஸ்ஸு வசதி வந்து தான் 202K தான் அதிகமாக வருது. வேறு மிச்ச பஸ்ஸெலாம் கொஞ்சம் வந்தால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எங்கெங்கேயோ வேலைக்கு போகிறாங்க, இங்கேருந்து எவ்வளோ தூரம்லாம் வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி பஸ்ஸு வசதியில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்கூல் குழந்தைங்க பஸ்ஸில் போகிறதுனால அந்த ஸ்கூல் குழந்தைங்களே கேவலமாக, என்ன நீங்கள் பிறகு தானே போகிறீங்க, அப்போ எந்த பஸ்ஸில் இருந்தால் அது கண்ணகி நகர் பஸ்ஸில் இருந்தானே அவங்க சொல்கிறாங்க. வேறு ஏதாவது பஸ்ஸில் இருக்கிறவங்கள சொல்ல சொல்லு, ஏமா இருமா தரேன் போமா தரேன் அப்படின்னு தான் சொல்கிறவங்களே தரேன். அப்போ கண்ணகி நகர் பசங்கன்னா மட்டும் ஏய் இரு ஊர் சுற்ற தானே போகிறேன் அப்படின்னு அந்த அப்போ அந்த பொண்ணுக்கு மன உளைச்சல் ஆயிருக்குமா? ஆயிருக்காது. அப்போ அது வீட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதே நினைப்பில் தான் இருந்திருக்கும். அது சாப்பிட்ருக்குமா சாப்பிட்ருக்கோம், அதை பெற்றவங்க வர வரைக்கும் அந்த மன உளைச்சோடு தான் உட்காந்துருக்கும். இப்போ அவங்க பெற்றவங்க வந்தோடனே போய் கேட்டிருக்காங்க, கேட்டு ஒரே வார்த்தையில் இனிமேல் கேட்க மாட்டேன் ஏறு அப்படின்ற ஒரே பிரச்சனையில் முடிச்சிடறாங்களே தவிர அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன் அதை எடுத்துக்க மாட்டேன்றாங்க தெரியல. அப்போ இந்த மக்கள் என்ன, நாங்கள் அடிப்படையாக இருக்குது அப்படியே அடிப்படையாகவே இருந்தேனம்மா. கண்ணகி நகருக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ சொல்லும்போது என்னெல்லாம் இருக்கும் கண்ணகி நகரில், உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்லாம் சொன்னாங்களா? இங்கே கூட எங்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்னா இந்த வீடு இந்த மாதிரி இருக்கிறது போக்கு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கு அந்த இடத்துல கட்டி கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருந்திருக்கும். இங்கே வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் இங்கேருந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் போனால் 102K இப்போ எப்படியோ ட்ராவல் ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. ஒன்று ஒரு நாள் அதுக்காகவே போயிடுது. அந்த எங்கள் ஏரியா மாரி இங்கே வராது. அங்கே வந்து ஒரு கொஞ்சம் வீடுங்க தான் அந்த சிங்கி கோயில் அப்படி சொல்கிற போது அங்கே தான் இருந்தோம். அங்கே வந்து ஓலை வீடு ஓட்டி வீடு அப்படி தான் இருக்கும், காவாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இதுவாக தான் இருந்தது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு. அது என்ன கஷ்டமாக இருந்ததுன்னா டாய்லெட் தான். என்ன தான் இருந்தாலும் ஆற்றுவரம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம், அதேமாரி வந்துட்டு எதுவும் மார்க்கெட் பக்கம், எல்லாமே பக்கம் பக்கம் வெள்ளம் வந்தால் தண்ணி வரும். அது ஒன்று தான் பிரச்சனையே கண்டி. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. கண்ணகி நகருக்கு முன்னாடி குடிசை வீடு இருந்தாலும் அது எங்கள் வீடுன்னு இருந்தோம். யாருக்கும் வாடகை கொடுக்க போகிறதில்ல, தண்ணி வரின்றதில்ல. ஏதோ ஒரு புறம்போக்கு இடத்துல இருந்தாலும் நாங்கள் எங்கள் வீடு தான், நிம்மதியாக சாப்பிட்டோமா நிம்மதியாக வந்து தூங்கணுமா, ஐயோ பிள்ளைங்க நாளைக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி வரலையே அப்படின்ட்டு எதுவும் பண்ண போகிறது பயந்து நிற்க போகிறது கிடையாது. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு திகிரி இருந்தது. இப்போ வந்து ஐயோ வேலைக்கு போனவங்களை காணுமே கொள்ளணுமே அப்படின்ற ஒரு பயம் வந்து பயத்தோடு தான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்ருக்கோம். எங்களுக்கு இது சொந்த வீடு தான்ட்டு எத்தனை வந்து போட்டாங்க. ஆனால் கச்சல் பார்த்தா இது சொந்த வீடு கிடையாது. இப்போ இந்த இத்தனை வருஷத்துக்கு எங்களை குறிப்பிட்டு பார்த்தா நாங்கள் வந்தது ஒரு 16 வருஷம் ஆயிடுச்சு. மழை வந்தால் தண்ணி இது பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு டாப்பு மாதிரி போட்டாங்க. அந்த டாப்பு போட்டு கூட புரோஜனம் இல்லை, ஊட்டு உள்ளே தண்ணி ஒழுகுது, உட்கார முடியாது. மொண்டு மொண்டு இறச்சி இறச்சி ஊற்றிட்டு தான் உட்காரணும். தண்ணி வந்து அப்படியே உள்ளே ஓதங்காகுது வீடு ஃபுல்லாக. இப்போ மழை வரும்போது சொன்னீங்க
மழை வரும்போது இப்போ தண்ணி வர்றப்போ உள் ரூமில் ஃபுல்லாக ஓதங்காக்கும் அந்த செவரெல்லாம் ஓதங்காக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, வீட்டு வாடகை கட்டுன்றாங்க. அது நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்தா தானே வீட்டு வாடகை கட்டுறதுக்கு, கரண்ட்டு தான் நாங்கள் எதோ கரண்ட்டு பில்லு கட்ட முடியும், வீட்டு வாடகை எப்படி கட்ட முடியும். நாலாவது மடியில் எங்கள் அம்மா இருக்காங்க சார், மழை வெள்ளம் வந்துச்சு, 6 வருஷமே எங்கள் வீட்டில் தண்ணி வந்துனே இருக்குது, இது வரைக்கும் தண்ணி இருக்குது. நாங்கள் ஓலை வீட்டில் இருந்தோம், அப்போ கூட எங்கள் வீட்டில் அது ஓலை வீடு ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சுன்னா நாங்கள் ஏதோ பாத்திரத்தை வச்சுட்டு இருப்போம். தண்ணி எங்கள் அம்மா இந்த கால் வரைக்கும் இருக்குது தண்ணி, அவ்வளோ தண்ணி இருக்குது, வந்து இன்னமும் யாரும் ரெடி பண்ணலை. தண்ணியிலேயே 2 நாள் 3 நாள் இருந்தாங்க இந்த மழை வெள்ளத்துலலாம், கட்டில் போட்டு அது மேலே ஏறி உட்காந்துட்டு தண்ணி மொண்டு மொண்டு பாத்ரூம் வீட்டுக்குள்ளே தண்ணி மொண்டு பாத்ரூம் ஊற்றிட்டு உட்காந்துருந்தாங்க. தண்ணி வீட்டுக்குள்ளேயே ஒழுகி ஃபேன் எரிஞ்சு ஃபேன் எரிஞ்சிடுச்சு. பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது ஓவியத்தை பார்க்கும்போது, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நாங்கள் அங்கே ஃப்ரெண்டு பார்க்கும்போது நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களுக்கு வந்து அந்த இது புயல் வெள்ளம் வந்தப்போலாம் நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் வரல. அந்த ஃப்ரெண்ட்லேயே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணு, நாங்கள் இங்கே தான் வந்து இது ஏறி இங்கே இருந்தது ரொம்ப தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே ஃபுல்லாக ரொம்ப நாங்கள் 3 நாள் தண்ணி கரண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்தோம். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இபி, இது இந்த பக்கம் வந்துட்டு மழை பெஞ்சா தண்ணி வந்து அப்படியே இதில் படவை அப்படியே பைக்கு எடுத்துன்னு வர முடியாது. நாங்கள் அங்கே இருக்கிறதால எங்களுக்கு வந்து எர்த்து அடிக்குது, எர்த்து அடிக்குது. பைக்கு எடுத்துன்னு வந்தாக்கா பயமாக இருக்குது, எந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்றது பயமாக இருக்குது, ஷாக் அடிக்குது. இதில் நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நெருப்பு வந்துக்கினே இருக்குது. நாங்களாம் ஒவ்வொரு இபி ஆஃபீஸர் வரப்பதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஆனால் வந்து அது வந்து ஏமா எங்களைன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது. நீங்கள் ஒரு 10 பேரை என்ன பண்ணுங்கள், காசு கலெக்ஷன் பண்ணி நீங்களாக இதை சரி செஞ்சுக்குங்க, இது ஃபுல்லாகவே ஒயரெல்லாம் மாற்றணும், இதுனா இப்போ நடக்கிற விஷயமா இது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், இப்போ நாங்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு, மேலே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இப்போ என்ன பண்ண முடியும், திடீர்னு குழந்தைங்க வருது, ஷாக் அடிக்குது, ஏதோ ஒன்று ஆகுது, அப்புறம் ஏதோ ஒன்று ஆன பிற்பாடு இபி வந்து சரி பண்ணுவாங்களா. ஃபோன் பேசினே இருக்க பார்த்து அப்படியே இந்த பக்கம் அப்படியே இழுத்துக்குச்சு, இழுத்துனா அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இது கட்டையால் தூக்கி அடித்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க விழுந்துட்டாங்க. சப்போஸ் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தை ஏற்பட்டால் என்ன பண்ணுறது சார்? கரண்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு மாதிரி வோல்டேஜ், இப்போ எங்கள் வீட்டில் கம்மியாக இருக்கும், ஒரு வீட்டில் அதிகமாக இருக்குது, இதனால் எங்களுக்கு டிவி ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜு ப்ராப்ளமாக இருக்குது, ஒரே மாதிரி கரண்ட் ஒரு இதுவாக இருக்காது, எல்லாருக்கும் ஒரு மாதிரி இன்னமும் அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய வீட்டில் நிறைய ப்ராப்ளம், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி போடுறாங்க, அது நாங்கள் 10 தடவை போய் கேட்டால் தான் அந்த ஆஃபீஸ்லேயே இப்போ 40ல போய் தண்ணி வரல தண்ணி வரலன்னா தான். இப்போ ஒரு 2 வாரமாக 1 விட்டு 1 நாளைக்கு 2 நாளைக்கு 1 வாட்டி 3 நாளைக்கு 1 வாட்டி இப்படி விட்றாங்க தண்ணி. தண்ணி வீட்டில் குழால வரதுனால ஃபஸ்ட்லாம் எங்களுக்கு வந்து 3 நாளைக்கு 1 அப்படிலாம் ஃபஸ்ட் வந்து, அப்புறம் 7 நாள் ஒரு 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணி. கேன் தண்ணி தான் குடிக்கிறதுக்கு, ஏன்னா மேலேருந்து வர்றது வந்து எங்களுக்கு வந்து காக்காங்க, அதில் எதனா போட்டு எதனா ஒரு போட்டால் கூட ஸ்மெல்லு வரும், அந்த ஸ்மெல் வச்சு தண்ணியை இப்போ நாங்கள் வந்து குடிக்கிறது இதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, மேலே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால வந்து கேன் தண்ணி அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு வந்து அந்த தண்ணி அப்பப்போ ஒரு டைம் ப்ளீச்சிங் போடுறோம் அதிகமாக போட்டு வரும், ஒரு டைம் மஞ்சளாக வரும் தண்ணி எங்களுக்கு எல்லா ஒரு வீட்டில் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும், இங்கே முக்காவாசி பார்த்தாலே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அந்த தண்ணி அது தண்ணி தான் ப்ராப்ளம் எங்களுக்கு. ஒரே இது இல்லை, அந்த பீச் தண்ணி வந்து க்ளீன் பண்ணி வரதுனால எங்களுக்கு எப்படி எங்கேருந்து வருது அதெல்லாம் தெரியல. தோல் மாதிரி தோல் உறிஞ்சி டாட் டாட்டா அப்படியே கையெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு தோல் உரியுது, ஒரு ஒருத்தவங்களுக்கு அப்படியே சரங்கு மாதிரி புண்ணு புண்ணு ஆயிடுது, நிறைய முடி கொட்டுது, நிறைய முத தண்ணி எங்களுக்கு சரியே கிடையாது. தண்ணி நீங்க குழால அடிச்சு பாருங்க, தண்ணி விட்ட உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்ல தண்ணி வரும், முக்கால்வாசி நாத்த தண்ணி வந்து ஒரு 1/2 hour கழிச்சு தான் நல்ல தண்ணி வரும். எங்களுக்கு 2 நாளைக்கு 1 வாட்டி தான் விடுறீங்க, டெய்லியும் விடல, 2 நாளைக்கு 1 வாட்டி 3 நாளைக்கு வேற, அந்த 2 நாளைக்கு 1 வாட்டி விடுற தண்ணி நல்லா இருக்கணும்ல, அது நாங்களும் மனுஷன் தானே. நீங்க வெளியில போய் பணக்கார வீட்டுங்களுக்கு தண்ணி ஏரியால தண்ணி நல்ல தண்ணி கொடுத்தா கூட அவங்களும் அதே மனுஷன் உயிர் தான் வாழ்றாங்க, அதே உயிர் தான் நாங்களும் வாழும். அப்போ அவங்களுக்கு நல்ல தண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு நாங்கள் கனிங் நேரில் இருக்கிறோம், நாங்கள் நான் ஈன தண்ணியாக குடிக்கணும். தண்ணிக்கு கூட எங்களுக்கு 700-570 ரூபா வரி கட்ட சொல்லிக்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் வரி காட்டி அப்போ எங்களுக்கு வருமானம் இருந்தால் தானே இதெல்லாம் நாங்கள் கட்ட முடியும். இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் அந்த பாப்பாவுக்கு வந்து சின்ன கை குழந்தைங்க இருக்கிறாங்க, அந்த கை குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சிறதாயிடுது, அப்புறம் ஸ்கின் அலர்ஜி வருது, இதனால் வந்துட்டு அடிக்கடி ஜுரம் வருது, குழந்தைங்களுக்கு ஜுரம் வருது. இப்போ எப்படி இருக்க முடியும் பாருங்க. ஆனால் காலையில் வந்துட்டு காப்பரேஷன் நம்ம சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே ஆனால் சரி செஞ்சுட்டு போகிறாங்க, மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னால் பாருங்க அப்படியே குப்பைங்களை கொட்டுறாங்க. அப்போ இந்த பக்கம் வீட்டில் இருக்க முடியுங்களா? இருக்க முடியாது. ஜன்னலை திறந்து எங்களால் வந்துட்டு இயற்கை காற்று வந்து சுவாசிக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அப்படியே நாற்றம் ரொம்ப இதுவாக இருக்குது.
அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கத்தால இந்த பக்கம் ஜன்னலே திறக்க முடியாது. ஆனால் வெளி காற்று வாங்கினாதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அடிக்கடி மூச்சு என்ன பண்ணுறாருன்னா இழுத்து இழுத்து விடுறாரு. ஏன்னா அவர்களை விட முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கே நான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் கொஞ்ச நேரம் வந்து சரி செய்கிறாங்க, சரி செஞ்சோன்னு திருப்பி மேலே இருக்கிறவங்க கொட்டுறாங்க. அந்த மாடியில் இருக்கிறவங்க இந்த பக்கம் காவாக்கு பக்கம் கொட்டுறாங்கன்னா அவங்க கொட்டுறப்ப நான் அவங்க கம்மன் இருக்கணும்னு இந்த பக்கம் இருக்கிறவங்களும் கொட்டுறாங்க. மாற்றி மாற்றி கொட்டுறவங்க தான், யாரும் எடுத்துகிட்டு வந்து கீழே கொட்டுறவங்கள இந்த கீழே இருக்கிறவங்க தான் பெருகி கிருகி எத்தமாக அப்படி கொட்டு வரலாம் அப்படின்னு எத்தமாக கொட்டுவாங்க. கீழே இருக்கிற இடத்த வீட்டிலலாம் நாங்கள் இருக்கவே முடியாது, வீடை சாத்தி வச்சு தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல்லு, கீழே பாம்புலாம் வரும், பாம்பு வரும், பூச்சி வரும், எல்லாமே வரும். பாவம் இவங்க பெருக்கிறவங்களும் வருவாங்க, அவங்க மேலே தண்ணி ஊற்றிடுவாங்க. அந்த 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 கஞ்சி தண்ணி, கவுச்சி தண்ணி அதெல்லாம் ஊற்றிடுவாங்க. மேலே இருக்கவங்க பண்ணுவாங்க, நான் தான் அவங்க க்ளீன் பண்ணிட்டு போனாலும் திருந்தாத ஜென்மங்க இன்னும் கொட்டின்னு தான் இருக்குதுங்க. அதுங்களை கேட்டு அப்படி அவங்க இப்படி பெருக்கிட்டு போகிறதுக்குள்ள தொப்பு தொப்புன்னு கீழே விழும். ஸ்டெப்ஸில் ஒரே பாட்டில் குடிச்சிட்டு கேட்க போனாலே சண்டை தான் நடக்கும். அவ்வளோ பாட்டில் இருக்கும், அவ்வளோ குப்பை இருக்கும். கீழே இருக்கிறவங்களும் மனுஷா தானே, மேலே இருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்க, அவ்வளோ குப்பை போடுவாங்க. செவரை விழுகிறமே ஒரு ஆணி அடிக்க முடியாது, அப்படியே கொட்டும். நாங்கள் இப்படி லைட்டாக செவரை தொட்டாலே அப்படியே விழுந்துகிட்டே இருக்கும் அந்த மண். நாங்கள் எதுவுமே அப்படியே பூ போல் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கும். என்ன நடந்தாலும் மேலேருந்து இது வேணாலும் நல்லா சவுண்டு கேட்கும். எதனா ஒன்றுனாலே எங்களுக்கு பயம் வந்துடும். யார் வீட்டில் ஒரு அடுப்பில் என்ன தீ வச்சுனாங்க, வீடே இதுவாகிடும். என் கேஸ் இல்லைனா வெஸ்ட்டு போட, ஐயோ வீடே போயிடுமே, நம்ம எல்லாம் போயிடுமே, பயந்துட்டா இருக்கு. எதெல்லாம் மாற்றினா சுமூகமாக மாறும் வாழ்க்கை? எங்களுக்கு சுமூகமாக மாறினா எங்களுக்கு அடிப்படை வசதி நிறைய இருக்குது சார். ஒரு ஒரு பிளாக்லையும் கேமரா வைக்கணும் சார், அதுவும் பேக் சைடில் வைக்கணும். டெத்து கொஞ்சம் கம்மியாகும், எதோ திருடுங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். ஏன்னா எப்படி நாங்கள் இந்த சந்தில் போனாக்கா அவங்க அந்த படிக்கு போவாங்க, இந்த படி அவங்களை எந்த பக்கம் போனாலும் பிடிக்க முடியாது. திருடங்களுக்கு நல்லா வசதியாக இருக்குது, குப்பை கட்டுறவங்களுக்கு வசதியாக இருக்குது. போலீஸ் ரவுண்ட்ஸ்லாம் வருது, எல்லாம் முடிஞ்ச பேர் கொஞ்சம் வருவாங்க. தண்ணி நல்ல சுத்தமாக தண்ணியும் இபிலாம் எங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இதுமாரி பாதுகாப்பாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே கேட்கலாங்க. ஏரியான்ட்டு இவ்வளோ பெரிய ஏரியா ஆகுது, ஆனால் சுடுகாடுன்ட்டு எங்களுக்கு எப்படி சார் பிரித்து கொடுத்துக்கிறாங்க தெரியுமா சார்? இவ்வளோ தான் சார் எங்களுக்கு சுடுகாடே. அதில் வந்து மூணாக பிரித்து ஒன்று கிறிஸ்டின், ஒன்று இந்து, ஒன்று முஸ்லீமின்ட்டு இந்த ஒரு சவரணவங்களே மூணு சுடுகாடு பிரிச்சுட்டா இருக்கிறது எப்படியோ பார்த்தா 500,000 குடும்பத்துக்கு, 500,000 பேர்கிட்ட இந்த கண்ணகி நகரில் இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேர்னு இது பண்ணால் கூட 500,000 பேர் இருப்பாங்க ஒரு வீட்டில்னு பார்த்தா, பொதுவாக ஒரு 4 பேர் பிள்ளைங்க. ஆனால் 500,000 பேருக்கு எத்தனை பேருக்கு சுடுகாடு இருக்குன்னு பாருங்கள் சார். நான் போன வாரம் தான் சுடுகாடு பக்கமே போனேன் இந்த இத்தனை வருஷத்தில். ஆனால் பார்த்தா சுடுகாடு இவ்வளோதான் இருக்குது. அதுவே எங்களுக்கு ஒரு உரிமையா இல்லை சார், சுதந்திரமா இல்லை ஒரு. ஏன்னா இவங்கள புதைச்சி தூக்கணும்னே மறுபடியும் அந்த வேவாத பொண்ணுல தான் மம்பளையும் போட்டு புதைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளோட சுத்தி இருக்கிற உறவினர்களை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கண்ணகி நகருக்கு முன்னாடி நின்று பார்க்கும்போது ரொம்ப அழகான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருந்தாங்க, பார்க்கறக்கே அழகா இருந்தது. உங்கள் வாழ்க்கையும் அப்படி அழகாக மாறிடுச்சா? ஆமாம், ஓவியத்தில் வந்து நாங்கள் பண்ணுற இதெல்லாம் எங்கள் என்னென்ன வாழ்க்கையில் நடக்குது எங்கள் சுற்றி தான் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது. ஓவியத்தை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் ஏரியாவில் ஓவியெல்லாம் அப்படி வரைஞ்சிருக்காங்க. ஆமாம், நிறைய விஷயம், ஏன்னா நிறைய என்ஜிஓஸ் இருக்குது. ஒரு ஒருத்தவங்க வந்து வேலை லேடிஸ்க்கு அதுமாதிரி பண்ணும்போது இது ஒரு என்ஜிஓவில் வந்து வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கும் போதே எங்கள் ஏரியா இப்படி இருக்குது, எங்களுக்கே சந்தோஷமாக தான் இருக்குண்ணா. இந்த பழசு இருக்கிறத தூக்கி தான் இப்போ புதுசு பண்ணி போட்டிருக்காங்க அந்த ஓவியத்தை. அந்த இது மாறல இன்னொன்ட்டு, நான் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் மாறல. நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ இருக்கிறத விட ஃபஸ்ட்டு நல்லாவே இருந்தோம். இவங்களை வந்து இன்னும் ஒரு நல்ல விதமாக காமிக்கணும். எல்லாம் போகும்போது கன்னி நகர் ஏரியாவான்றதுக்கு இது பார்க்கும்போது நல்லா கன்னி நகர் முன்னேறிட்டு வருதுன்னு தோன்றதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். கண்டிப்பாக எல்லாமே மாறும், நல்லபடியாக அவங்க எதிர்காலமும் வளமாகும்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜேபி மரைன் கிங்டம் சென்னை. வெற்றிகரமான தொழில் முனைவோராகிட இணைந்திடுவோம் தொப்பி வாப்பா குழுமத்தில். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்க நேரடியா எங்ககிட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்க கொண்டு போறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.